ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, பாலக்கீரை உள்ளிப்பாயில் தான் ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்ல பூண்டு வந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போது 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தனி மிளகத்தில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தண்ணியே விடாமல் அரைக்கணும். இது வந்து தண்ணி ஊற்றாமல் செய்ய போகிறோம். கேஸ் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பயுமே மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து சட்டி ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதேமாரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து கீரையை வந்து இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 1 10 பல் பூண்டு, 1 4 வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் வந்து ஆயில் விட்டுட்டேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெல்லெண்ணெய் சேர்த்துங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் நார்மலாக சமைக்கிறேன். கோல்டெண்ணெயில் தான் சமைச்சிட்ருக்கேன். நெல்லெண்ணெய் சேர்த்துங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சவுக்க வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க வெதியும் சேர்த்துக்கணும். நம்ம கெட்டியாக இருக்குது, சீக்கிரமாக கிழவில் ஒரு கையில் வந்து செல்லை வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு சேர்க்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கம்மியாகிடும். எல்லா கீரையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கீரையெல்லாம் சேர்த்துக்கோ. பாருங்கள், சேர்க்கிறப்ப வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கீரையெல்லாம் வந்து உள்ளே வாங்கிடுச்சு. நல்லா சுருங்கிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது குழந்தைங்க வந்து ஹாஸ்டல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் பாட்டிலில் போட்டு ஆற வச்சு நம்ம 3 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு ஒரு 5 நாள் சாப்பிட்றோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா சாதத்தில் பசங்க சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இப்போ வந்து குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. கீரையும் வந்து வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டால் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், கொதிச்சிட்டே தான் இருக்கு.
நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டலாம். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்கிற சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒன் டைம் வந்து பாலக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி வந்து நம்ம கடைஞ்சி தான் சாப்பிட்ருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், கீரைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அடுத்து ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கொதிச்சிகிட்டே தான் இருக்குது, பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாருங்கள் கீரையா ஐயோ அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் கட்டினீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தாங்க வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வந்து சட்டியில் சாதம் போட்டு சாப்பிட்லாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இது மாதிரிலாம் செஞ்சோம்னா சட்டியில் சாதம் கலரி சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்டியில் பிசைஞ்சி சுட சுட சாதம் அள்ளி சாப்பிட்றப்ப இருக்கோம் பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.